சிதம்பரம் அருகே உள்ள பாலுத்தங்கரை கிராமம் மாரியம்மன் கோயில் தெருவில் வசித்து வருபவர் தமிழ் இலக்கியா. இவர் இன்று வீட்டில் சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்றி வைத்துவிட்டு வீட்டின் பின்பக்கம் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்தது. இதனால் வீடுகளில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பணம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் எரிந்து நாசமானது. ஆனால் நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. மேலும் இந்த விபத்து குறித்து சிதம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த பெருநகர் பழைய காலனியை சேர்ந்தவர் ரகு தமன். இவரது மனைவி சத்யா கர்ப்பிணியாக உள்ள நிலையில் பிரசவ வலி ஏற்பட்டு மானாம்பதி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று மாலை அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் குழந்தை நேற்று இரவு 11:30 இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் சத்யாவின் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் சத்யாவிற்கு ரத்தப்போக்கு அதிகரித்துள்ளது காரணமாக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சத்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் சத்யா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தாயும் குழந்தையும் இறந்துவிட்டதாக கூறி சத்யாவின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கு ஆளும் பாஜக கூட்டணிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். இந்த கூட்டணியின் 3 கூட்டங்கள் நடைபெற்று முடிந்தது. மேலும் வரும் மக்களவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு வியூகங்களை எதிர்க்கட்சியினர் வகுத்து வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன தலைவர் கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பாரத் நியாய யாத்ரா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்தனர். மணிப்பூரிலிருந்து மும்பை வரை ராகுல் காந்தி மேற்கொள்ளும் யாத்திரை வரும் 14 முதல் மார்ச் 20 வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம் அதுகல்யா நகரிலிருந்து பாலிச்சன் நகருக்கு 45 பேருந்தில் சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை 5 மணியளவில் பாலிச்சன் அருகே சென்றபோது மார்கரிடா பகுதியிலிருந்து நிலக்கரி ஏற்றுக்கொண்டு வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பேருந்து மீது பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணித்த 14 உயிரிழந்தனர். மேலும் 27 படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி ஜனவரி 19 முதல் ஜனவரி 31 வரை தமிழகத்தில் நடைபெறுகிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் நாளை டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்புதழை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கவுள்ளார். தொடர்ந்து மத்திய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரையும் சந்தித்து அழைப்புதழை வழங்கவுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் பிரதமரை சந்திக்கும் போது தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதி பெறுவது குறித்து கோரிக்கை வைக்கப்படும். வெள்ள சேதங்களை மத்திய நிதியமைச்சர் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். எனவே விரைவில் நிதி ஒதுக்கப்படும் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து செந்தில் பாலாஜி மீண்டும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை. பண பரிமாற்ற வழக்கில் தனக்கு எதிராக போலியாக ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. மேலும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 8 ஒத்திவைத்தார்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமையில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் முன்னிலையில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10 சாலையோர வியாபாரிகளுக்கு 8.24 லட்சம் மதிப்பில் விற்பனை வண்டிகள், திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் 22 லட்சம் மதிப்பில் 11 புதிய மின்கல தூய்மை வாகனங்களையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து மழையினால் பாதிக்கப்பட்ட சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கனமழையால் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் பாகுபாடின்றி ஒரே போன்று இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பழையல்கார தெருவை சேர்ந்தவர் தமிழருவி ஆம்பூர் பைபாஸ் சாலையில் ஸ்வீட் கடை ஒன்று வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று ஸ்வீட் கடையில் இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு பணியாளர்கள் கடையை மூட முயன்றபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். இதனால் கடை முழுவதும் தீ பற்றிய நிலையில் பணியாளர் நந்தகுமாருக்கு தீக்காயம் பட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த வாணியம்பாடி நகர போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நர்மதன், முகமது வசீம் ஆகிய இருவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் கடையில் டிஸ்கவுண்ட் கேட்டபோது பணியாளர்கள் தர முடியாது என தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்து பெட்ரோல் குண்டு வீசியதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சதாம் என்ற இளைஞரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.